தஞ்சாவூரில் 5 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய வடமாநிலத்தைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள உணவகத்தில் உணவருந்தபோது சென்னையைச் சேர்ந்த நகைக்கடை ஊழியர் மணி என்பவரிடமிருந்து கடந்த மாதம் 5 கிலோ தங்க நகை மற்றும் 14 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் நகைகளை கொள்ளையடிக்க உடந்தையாக இருந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தானாஜி பாபு சுக்லி, பாண்டுரங் பாபு துகில் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்த நகைகள் ஏதும் பறிமுதல் செய்யப்படாத நிலையில் முக்கிய குற்றவாளிகளை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.